ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை செல்லகுடிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பிராங்க் வீடியோ தான் கைஸ். தாருமாராக இருக்கும் போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா செம்மையாக பிராங்க் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க பிராங்க்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பேச முடியும் பார்த்தீங்கன்னா பிராங்க் கண்டு கொடுக்க முடியல. அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணாமல் வச்சுக்கிங்கன்னா லைக் தட்டிவிடுங்க, ஓகேவா? இப்போ வாங்க பிராங்க் குள்ள போயிடலாம். பிராங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ரெண்டு பேர்த்து பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஷாந்த் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்ரின் ஒருத்தர் பண்ணியிருக்கோம். ரெண்டு பேரோட பிராங்க் வீடியோ அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக புரியும். தாறு மாதிரி இருக்க போது இந்த பிராங்க். கொஞ்சம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏய் என்னடா சே, சொல்லுடா. யார் வீட்டில் பிரச்சனை? அவங்க வீட்டில் தானே? அவங்க வீட்டுல இல்ல, நான் மெசேஜ் பண்ணனாலதான் பிரச்சனை வந்துச்சு. அது வந்து இப்ப அவங்க வீட்டுல சிக்கி மொபைல் எல்லாம் உடைச்சு அது ஃப்ரெண்டும் வந்து போன் அடிச்சு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி அடிக்கிறாங்க, சூடு போட்டாங்க அப்படின்றச்சு. என்ன பண்றதுனே தெரியல. ஏ அது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருக்கு. நீக்கி இது கூட்டிக்கிட்டு ஓடி வந்து தொலைஞ்சிடாதே. அதுக்கு வந்து பாப்பாக்கு வயசு எத்தனை? சரி, உன் லவ்வர் தான், உன் லவ்வருக்கு வயசு எத்தனை? பதினஞ்சு வயசா நீ பாடி இழுத்துட்டு ஓடி வந்துடாதடா. மனோஜ் நீயே சொல்றா போன் பண்ணா வேண்டாம், இன்னொரு 3 வருஷம் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் கூட்டு வரணும் சொல்றா. அது நிசாந்து, நான் அதான் நிசாந்த் சொன்னேன். புரிய மாட்டேங்குது. வேலையும் இல்ல, இப்ப தனியா இடமும் இல்ல, எப்படி நம்ம இருக்கதான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வர்றேன் இப்ப வர்றேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசிச்சாதான் எண்டோ மாதிரி இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. என்ன பண்றதுன்னு நானும் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். வேலை ஒண்ணும் இல்ல, என்ன பண்ணுவோம், என்ன பண்றது, அதுவும் இல்லாம உனக்கு வயசு இல்ல அப்படின்னு சொல்றா. சரி நிஷாந்த், சொல்லி பாரு. அப்படி இல்லைன்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, சொல்லிதான் சொல்றதாரு, வழியே இல்ல. சொல்லி பாரு. சொல்லி பாரு. நினைப்பேன். சரி சரி, சொல்லி பாரு மனோஜ். இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ண சொல்றா, வேற வழி இல்லன்னு சொல்லிடுறேன். அது போன் வந்தாதான்டா கான்ஃபிடன்ஸ், ஓகேவா? அப்புறம் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தே. அதான்டா, அது போன் பண்ணாதான், புரியுதா? சரி, டேய் சரி, அவங்க செல்ல என்னன்னு சேவ் பண்ணிருக்காங்க உன்னோட நேம் தான். இல்ல இல்ல, என்னோட நேம் இல்ல, யார் நேம் புரியல.
பொண்ணு நேம் சேவ் பண்ணீங்க? அப்புறம் பொண்ணு நேம் சேவ் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதான் இப்ப சிக்கலே. வாய்ஸ் சாட் அனுப்பிட்டேன், ரீல் ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் சாட் தான் பண்ணிட்டு இருக்கே ஸ்டார்டிங்ல இருந்து? இல்ல இல்ல, சாட்டிங் தான் பண்ணேன். நீ வாய்ஸ் சாட் பண்ணனும், வாய்ஸ் சாட்ல அனுப்பிட்டேன். சொல்லி பாரு, நீ கால் பண்ணா சொல்லு, பாத்துக்கலாம். ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணல. என்ன பண்றதுன்னே தெரியல ஜெரி. என்ன பண்றதுனே தெரியல ஜெரி. நீ வா, என்னைய கூட்டிட்டு போ அப்படின்றது. கூட்டிட்டு போங்க வீட்ல தெரியுமா? அதுதான், வீட்ல யாருமே தெரியாது. நான் அடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீ வா கூட்டிட்டு போவனே அப்படின்றது. நான் சொன்னேம்மா, இன்னும் வயசு இல்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா வேலையும் இல்ல, எப்படி அப்படின்னு கேட்டனா அதெல்லாம் தெரியாது, நீ வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுது. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? புரியல. நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? நானா? ம், நான் எங்க, நான் இங்க இது திருச்சி. சரி, அது தூத்துக்குடி தான். அதை போய் கூட்டிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வந்துடவா? எங்க வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்களே. பக்கத்துல எங்க புரியல பக்கத்துலயா அதுல ஏறி வீடு இந்த மாதிரி அப்பா வந்து கம்யூனிஸ்ட், அது எதுவும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் படிக்கிற வயசு அப்படிங்கறதுனால ஏதாவது ஏதாவது சொல்லுவாங்க. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பிராங்க் வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த பிராங்க்ல பார்த்தீங்கன்னா நிசாந்த் தார்மரா பேசினாலும் ஜெரி தார்மரா பேசினாலும் உங்க கமாண்டில் தெரிவிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தார்மரா பிராங்கே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொஞ்சம் பிராங்க் பண்ணாதான் முடியாமல் பேசுனே, கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிருவேன் பாருங்க. ஓகே காய்ஸ், லவ் யூ காய்ஸ், சப்போர்ட்டிங் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். இன்னைக்கு லைவ் போட்டுருவோம். ஓகே காய்ஸ், பாய்.